இன்றைக்கி நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி ஜியாகிரஃபி டாப்பிக்கில் ஹிமாலயஸ் பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து இந்தியாவோட லொக்கேஷன் பற்றி பார்த்துருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோவில். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் ஹிமாலயஸ் பற்றி பார்க்கலாம். கண்டிப்பாக இந்தியன் ஜியாகிரஃபி தான் நமக்கு சிலபஸில் இருக்குது ஜியாகிரஃபியில். ஸோ இந்தியா ஃபிசிக்கல்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து இந்த டாபிக்ஸாக கவர் ஆகுது. ஸோ நீங்கள் நம்ம போய் செக் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, முதல்ல வந்து ஹிமாலயன் மவுண்டன்ஸ் வந்து எதனால் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா, நம்ம நல்லாவே தெரியும், டெக்டானிக் ஆக்டிவிட்டியால் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே, டெக்டானிக் ஆக்டிவிட்டியால் தான் ஹிமாலயஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2500 கிலோமீட்டர் ஃப்ரம் இண்டஸ் இண்டஸ்லேருந்து 2500 கிலோமீட்டர்லேருந்து எங்கே வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பிரம்மபுத்திரா அந்த ஈஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வரைக்கும் போகுது. ஓகேங்களா, இண்டஸ் வந்து வெஸ்ட்டில் இருக்கா, அதுலேருந்து பிரம்மபுத்திரா வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா எத்தனை கிலோமீட்டர் பார்த்திங்க அப்படின்னா 2500 கிலோமீட்டர், 2500 கிலோமீட்டர். ஓகே, 2500 கிலோமீட்டர் வந்து ஸ்ட்ரெச் ஆகுது. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ அதே மாதிரி வித்து வந்து நார்தன் மவுண்டன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா காஷ்மீர்லேருந்து, ஓகே, காஷ்மீர்லேருந்து அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 200 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. ஓகே, 200 கிலோமீட்டர். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பமீர் நாட்டை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரூஃப் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க. ஓகே, பமீர் நாட் இஸ் கால்ட் அஸ் தி ரூஃப் ஆஃப் தி வேர்ல்டு. பமீர் நாட்டு எங்கே வரும் பார்த்திங்க அப்படின்னா இங்கே தான் வரும், இங்கே தான் பமீர் நாட்டு இருக்கும். ஓகே, இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரூஃப் ஆஃப் தி வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹிமாலயஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹிமாலயஸ்ங்கிறது ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டு. ஓகே, ஹிமாலயஸ்ங்கிறது ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டு. அது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அபாட் ஆஃப் ஸ்னோ அப்படின்னு சொல்கிறாங்க. அபாட் ஆஃப் ஸ்னோ தான் ஹிமாலயஸ் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 3 டிவிஷன்ஸாக பிரிக்கிறாங்க. ட்ரான்ஸ் ஹிமாலயஸ் ஒன்று, ஹிமாலயாஸ், அதுக்கப்புறம் ஈஸ்டர்ன் ஆர் பூர்வாஞ்சல் ஹில்ஸ் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரவல்லி ரேஞ்ச் தான் ஓல்டஸ்ட்டு ஃபோல்டு மவுண்டன் ரேஞ்ச் இன் இண்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஆரவல்லி ரேஞ்ச் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் வரும். ஆரவல்லி ரேஞ்சுன்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் வரும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஓல்டஸ்ட்டு ஃபவுண்டன் ரேஞ்ச், ஃபவுண்டன் மவுண்டன் ரேஞ்ச் இந்த இன் இண்டியா அப்படிங்கிறாங்க. ஓகே, ஆரவல்லி ரேஞ்ச் தான். ஓகே, அடுத்து நம்ம வந்து ட்ரான்ஸ் ஹிமாலயஸ் பற்றி பார்க்கலாம். ட்ரான்ஸ் ஹிமாலயஸ் பார்த்திங்க அப்படின்னா 40 கிலோமீட்டர் ஒய்டு இருக்கும். ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் எக்ஸ்ட்ரீமிட்டிஸ்லேருந்து 40 கிலோமீட்டர் ஒய்டு வந்து இருக்கும். ஓகேங்களா, 225 கிலோமீட்டர் ஒய்டு வந்து சென்டர் பார்ட்டில் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டெதி செடிமெண்ட்ஸால் தான் ஃபார்ம் ஆனது. ஓகே, நம்ம நல்லாவே தெரியும் அங்காரா கோடுவானா ஓகேங்களா நடுவில் இருக்க தான் பார்த்திங்க அப்படின்னா டெதி செடிமெண்ட்ஸ் அப்படிம்பாங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டெதி செடிமெண்ட்ஸால் தான் ஃபார்ம் ஆனது. ஓகே, இதில் முக்கியமாக ப்ராமினெண்டான எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா டிரான்ஸ்ஹிமாலயஸில் ஜஸ்கர், லடக், கைலாஷ் அண்ட் காரக்கோரம். ஓகே, ஜஸ்கர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே வரும் ஜஸ்கர். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா லடக் வந்து இந்த சைடு வரும். ஸோ காரக்கோரம் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு மேலே வரும். ஓகேங்களா, இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்கர், லடக் அண்ட் காரக்கோரம். ஜஸ்கருங்கிறது இங்கே வரும், இது வந்து லடக்கு, இது பார்த்திங்க அப்படின்னா காரக்கோரம். ஓகே, காரக்கோரத்தில் என்ன இருக்குது அப்படின்னா மவுண்ட் கேட்டு இருக்குது, மவுண்ட் கேட்டு இருக்குது, அது வந்து காட்வின் அஸ்டின். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஹை இந்தியாவோட ஹையஸ்ட் பீக், ரொம்ப முக்கியம். மவுண்ட் கேட்டு வந்து இந்தியாவோட ஹையஸ்ட் பீக்கு, டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 8611 மீட்டர். ஓகேங்களா, 8611 மீட்டர். இதான் மவுண்ட் கேட்டு தான் இந்தியாவோட ஹையஸ்ட் பீக். ஓகே, அடுத்து ஹிமாலயஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, இதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி சொன்னால் அங்காரான் கோடுவானா, அங்காரா இது வந்து கோடுவானா. ஓகே, நடுவில் இருக்க டெத்திசி, இது இந்த இதோட ஸ்ட்ரெச்சஸ்னால தான் நமக்கு வந்து ஹிமாலயஸ் வந்து ஃபார்ம் ஆனது. ஓகே, ஸோ டெத்திசி ஃபவுண்ட் பிட்வீன் தீஸ் டூ லேண்ட் மாசஸ் வாஸ் அப்ரிப்ரேட் பை த கம்ப்ரஷன் அண்ட் த ரிசல்டன்ட் லேண்ட் ஃபார்ம் ஃபார்ம் த ஹிமாலயாஸ். ஓகேங்களா, டெத்திசி வந்து ரெண்டு லேண்ட் மாஸ்க்கு நடுவில் இருக்குது. ஸோ அப்போ இருக்கனால அதோடய ரிசல்டன்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹிமாலயஸ் வந்து அதோடய ஃபோர்ஸ்னால் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. ஹிமாலயஸில் வந்து கிரேட்டர் ஹிமாலயஸ் இருக்குது, லெஸ்ஸர் ஹிமாலயஸ் அண்ட் தென் ஷிவாலிக்ஸ் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாருங்கள் அப்படின்னா நம்ம முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஹையஸ்ட் பீக் இந்த வேர்ல்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மவுண்ட் எவரெஸ்ட் தான். ஓகேங்களா, மவுண்ட் எவரெஸ்ட் தான் ஹையஸ்ட் பீக் இந்த வேர்ல்டு. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கும்.
நேபாளருக்கும் மவுண்ட் எவரெஸ்ட்டுக்கும் நேபாளருக்கும் மவுண்ட் எவரெஸ்ட் எவ்வளோனா 8848 மீட்டர், 8848 மீட்டர். இதான் இதை பார்த்திங்க அப்படின்னா மவுண்ட் எவரெஸ்ட் ஹையஸ்ட் பீக் இந்த வேர்ல்டு. இந்தியாவோட ஹையஸ்ட் பீக் பார்த்திங்க அப்படின்னா மவுண்ட் கேட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஓகே, அதே மாதிரி வேர்ல்டு ஹையஸ்ட் பிளாட்டோ வந்து டிபெட்டின் பிளாட்டும்பாங்க, இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லடாக் பிளாட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரேட்டர் ஹிமாலயஸ் பார்க்கலாம். கிரேட்டர் ஹிமாலயஸ் பார்த்திங்க அப்படின்னா 25 கிலோமீட்டர் வைடாக இருக்கும். ஓகே, 25 கிலோமீட்டர் பார்த்திங்க அப்படின்னா வைடாக இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஆவரேஜ் ஹைட் வந்து 6000 மீட்டர். ஓகேங்களா, கிரேட்டர் ஹிமாலயஸ் பார்த்திங்க அப்படின்னா லெஸ்ஸர் ரெயின்ஃபால் தான் வரும். ஏன் அப்படின்னா ஃபிசிக்கல் வெதரிங் கண்டிஷன்ஸால் லெஸ்ஸர் ரெயின் தான் வரும். ஓகேங்களா, இதில் தான் பார்த்திங்க அப்படின்னா மவுண்ட் எவரெஸ்ட்லாம் இருக்குது. ஓகேங்களா, 8848 மீட்டர் மவுண்ட் எவரெஸ்ட்டு, அதே மாதிரி கஞ்சன்ஜங்கா மவுண்ட் எவரெஸ்ட் இங்கே வரும். அதே மாதிரி கஞ்சன்ஜங்கா பார்த்திங்க அப்படின்னா அதுவும் இங்கே தான் வரும். ஓகேங்களா, ஸோ இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இங்கே கிரேட்டர் ஹிமாலயஸில் தான் இருக்குது. இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா நேபாளுக்கும் சிக்கிமுக்கும் நடுவில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதாவது மெனி ஸ்னோ கவர்ஸ் இருக்குங்கிறாங்க. எது பார்த்திங்கன்னா கங்கோத்ரி, யமுனோத்ரி, சியாச்சின் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நிறையா ஸ்னோ கவர்ஸ் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா லெஸ்ஸர் ஹிமாலயஸ் பார்க்கலாம். இதோடய ஹைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3700 4500 மீட்டர் இருக்கும். வித்து வந்து 80 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷிம்லா, முசோரி, நைனிட்டால், அல்மோரா, ரணிகட் அண்ட் டார்ஜிலிங் எல்லாமே ரொம்ப ஃபெமிலியரான ஒன்று இதில். ஓகே, ஸோ அடுத்து ஷிவாலிக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜம்மு காஷ்மீர்லேருந்து அசாம் வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா, ஷிவாலிக்ஸ்ங்கிறது ஜம்மு காஷ்மீர்லேருந்து அசாம் வரைக்கும் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹிமாலயன் ரிவர்ஸில் வர உருவ வர டெப்ரிஸால் இது ஃபார்ம் ஆனது. அல்டிடியூடு பார்த்திங்க அப்படின்னா 900 to 1100 மீட்டர். ஓகேங்களா, அல்டிடியூட் 900 to 1100 மீட்டர். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எலிவேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1300 மீட்டர் இருக்குது. ஓகேங்களா, வித்து வந்து 10 கிலோமீட்டர் வந்து ஈஸ்ட்டில் இருக்கும், 50 கிலோமீட்டர் வந்து வெஸ்ட்டில் இருக்கும். இதனால் நான் வச்சுக்கணும் இது வந்து டிஸ்கண்டினியூஸ் ரேஞ்ச். எது பார்த்திங்க அப்படின்னா ஷிவாலிக்ஸ் வந்து டிஸ்கண்டினியூஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, லாங்கிடியூடல் வேலிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷிவாலிக்ஸுக்கும் லெஸ்ஸர் ஹிமாலயஸில் இருக்கும். அது வந்து டன்ஸுங்கிறாங்க, வெஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டன்ஸுன்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஈஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டுவார்ஸ் அப்படிம்பாங்க, DURS அப்படிம்பாங்க. ஓகேங்களா,